ஒவ்வொரு நாளுமே நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை முறையாகவும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசி வருகிறார் டாக்டர் அவர்கள் நிகழ்ச்சியில் வரவிருப்பது பல்லாண்டு அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் குளிர்காலம் வந்துவிட்டது பொதுவாக அந்த மழைக்காலம் முடிந்து வருகின்ற குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு தொந்தரவு உடல் முழுவதும் ஏற்படுகின்ற அரிப்புகள் தான் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை காலையில் எழுந்த உடனே உடம்பெல்லாம் முள்ளு குத்துகிற மாதிரி சுள்ளு சுள்ளு சொல்லுன்னு குத்தோம் குத்துன ஒன்று சொரிஞ்சு தள்ளிடுவோம் சொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் சிவப்பு சிவப்பாக அப்படியே கோடு போட்ட மாதிரி வீங்கிரும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா அதற்கான தடயம் கூட இல்லாத அளவுக்கு அது மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் அலர்ஜிக்கான மாத்திரைகளும் ஒவ்வாமைக்கான ஊசிகளும் போட்டுக்கொள்ளும்போது மட்டும்தான் அது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் தூசி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போதோ அல்லது வெயில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போதோ கடுமையான சூடு வியர்வை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போதோ இந்த அரிப்புகள் நம்மை பீத்து எடுத்து விடுவதை பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனையை குறைப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய கஷாயம் மூன்று பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கஷாயம் இந்த அட்டிக்கேரியான்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு ஒரு பெரிய மருந்துன்னு சொல்லலாம் மூன்றே பொருள்தான் தேவை கடுக்காய் நெல்லிக்காய் திராட்சை கடுக்காயுடைய தூள் ஒரு தேக்கரண்டி எடுத்துங்க நெல்லிக்காயுடைய தூள் ஒரு தேக்கரண்டி எடுத்துங்க திராட்சை ஒரு பத்து எண்ணிக்கையில் மட்டும் வச்சுங்க ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து இதை போட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நூறு மில்லியாக குறைச்சிருங்க காலை ஒரு முறை இரவு ஒரு முறைங்கிற மாதிரி ஒரு நூறு நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க அரிப்புகள் சம்பந்தப்பட்ட காணாக்கடின்னு சொல்லுவோம் என்ன கடிச்சதுனே தெரியாது உடம்பெல்லாம் கண்டு கண்டாக வீங்க ஆரம்பிச்சிரும் அரிப்பு வந்துடும் கருப்பாக மாறிடும் தோல் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அதுலேருந்து நம்ம வெளிவரவே முடியாது இந்த காணாக்கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கூட மிகப்பெரிய அளவில் குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கடுக்காய் நெல்லிக்காய் திராட்சை கலந்த இந்த கஷாயம்தான் ஒரு தேக்கரண்டி கடுக்காயுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டி நெல்லிக்காயுடைய சூரணம் திராட்சை வந்து எண்ணிக்கையில் பத்து உலர்ந்த திராட்சை தண்ணீர் வந்து முந்நூறு மில்லி எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைக்கிறோம் வடிகட்டுறோம் இதை எடுத்தோன்னாலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இரண்டாவது இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரண்டு வகையான உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுவதை பார்க்க முடியும் ஒன்று ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் மாதவிலக்கு முழுமையாக ஏற்படாமலே இருக்கக்கூடிய பிரச்சனை அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாதவிளக்கு ஏற்படும்போது அடுத்த ஒரு மாதம் பதினைந்து நாள் தொடர்ந்து உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாவது மாத விளக்கு முடிகின்ற நேரம்னு சொல்லக்கூடிய மெனோபாஸ் ஆகும்போது ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை ஒவ்வொரு முறையும் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய கருப்பை வீக்கத்தினால் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருந்துகள் சாப்பிட்டாலும் நிறைய ஊசி மருந்துகளை போட்டாலும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஊசி மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கூட மிகுந்த அளவில் குணம் அளிக்கவில்லையேன் கவலைப்படுகின்ற ஒரு பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய அழகான அருமருந்து எது தெரியுமா இந்த ஒரு கஷாயந்தான் கடுக்காய் தோல் அதோடைய சூரணம் ஐந்து கிராம் அளவுக்கு நெல்லிக்காயுடைய தோல் அதோடைய சூரணம் ஐந்து கிராம் அளவுக்கு திராட்சை ஒரு பத்து எண்ணிக்கை முந்நூறு மில்லி தண்ணீர் கொதிக்க வைங்க நூறு மில்லியாக குறைங்க காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றங்கள் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும் குறிப்பாக தேவையற்று ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருவதை பார்க்க முடியும் அதே போல் இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு கூட வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறத பார்க்குறோம் உடல் மெலிந்து கொண்டே போவது உணவின் மேல் நாட்டமில்லாமல் இருப்பது சதாசர்வகாலம் படுத்து கொண்டே இருப்பது தூக்கத்தின் மேல் மிக அதீத ஒரு விருப்பம் அதே போல் கோபப்படுவது அழுவது படிப்பின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெண் குழந்தைகள் கிட்ட இருக்குன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்து கடுக்காயுடைய தோல் சூரணம் நெல்லிக்காயுடைய தோல் சூரணம் திராட்சை ஒரு பத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம் கொதிக்க வைக்கிறோம் அதை வந்து நூறு மில்லியாக குறைங்க காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி குறைந்தது ஒரு நூறு நாட்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ கொடுங்க படிப்படியாக வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற தேவையற்ற அந்த அரிப்புகள் சம்பந்தப்பட்ட தொடைப்பகுதிகளில் குறிப்பாக மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற அரிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து விடுவதை பார்க்க முடியும் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒற்றை தலைவலி ஏற்பட்டு விட்டதுக்காகவே தினசரி வழி மாத்திரைகளை காலை உணவாக சாப்பிடக்கூடிய பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலும் எவ்வளவு உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஏன் எவ்வளவு வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாலும் கூடமே இந்த கோடைக்காலம் வந்தாலும் வெளிச்சத்தை பார்த்தாலும் உடனே தலைவலியும் தலை சுற்றலும் வாந்தி ஏற்படுவதும் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை எவ்வாறு அதை குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கும் உதவி செய்கின்ற அழகான அருமருந்து தான் இந்த கஷாயம் கடுக்காயுடைய தோல் சூரணம் ஐந்து கிராம் நெல்லிக்காயுடைய தோல் சூரணம் ஐந்து கிராம் உலர்ந்த திராட்சை பத்து தண்ணீர் முந்நூறு மில்லி அளவு கொதிக்க வைக்கிறோம் நல்லா அதை நூறு மில்லியாக குறைக்கிறோம் வடிகட்டுறோம் காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு இரவு ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க படிப்படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற பித்தத்துடைய அளவு குறைந்து தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளோட அளவில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்போது ரொம்ப வேகமாகவே இந்த ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும் காலை எழுந்து கொள்ளும்போது தலை சுற்றலாக இருக்கிறது எப்பொழுது இரத்த அழுத்தத்தை பார்த்தாலும் மிகுந்த உயர்வாக இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை இந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்வதற்கான மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட உடல் பலவீனம் மிகவும் அதிகமாகி விடுகிறது அப்படிங்கிறது கூட நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த பிரச்சனையை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னா இந்த கஷாயம் தான் கடுக்காய் சூரணம் ஐந்து கிராம் நெல்லிக்காய் சூரணம் ஐந்து கிராம் உலர்ந்த திராட்சை பற்று தண்ணீர் முந்நூறு மில்லி அளவு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்குறோம் நல்லா கொதிக்க வைக்கிறோம் நூறு மில்லியாக குறைக்கிறோம் வடிகட்டிடணும் ஒரு துணி இருக்கக்கூடிய ஃபில்டர் வைத்து வடிகட்டி வெறும் அந்த தேநீரை மட்டும் சர்க்கரை நோய் அற்றவர்கள் கொஞ்சம் பணங்கற்கண்டோ தேனோ சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது காலை ஒருவேளை உணவுக்கு நாற்பத்தைந்து நிமிடம் முன்பு இரவு ஒருவேளை உணவுக்கு நாற்பத்தைந்து நிமிடம் முன்பு இரண்டு நேரம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க படிப்படியாக உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதையும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல தோள்களில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட உடலுடைய பலவீனம் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு அல்லது பெரும்பாடுகள் சம்பந்தப்பட்ட வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட உடலில் ஏற்படுகின்ற அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட அரிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் உடலில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களுக்குமே வந்து தீர்வளிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமருந்து குறிப்பாக பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து இந்த கஷாயம் மூன்று பொருட்கள்தான் தேவை கடுக்காய் தோல் நெல்லிக்காய்தோல் திராட்சை கடுக்காய் தோல் ஐந்து கிராம் நெல்லிக்காய் தோல் ஐந்து கிராம் திராட்சை பற்று தண்ணீர் முந்நூறு மில்லி கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி ஒரு மூலிகை தேநீராக இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திர முடியும் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்ல நிகழ்வுகள் எவை தீய நிகழ்வுகள் எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி அவற்றிற்கு நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய பொழுதில் தீது நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக வறுமைக்கும் மனிதர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கிறது வறுமை என்பது வெறும் பட்டினி அல்ல வறுமை என்பது வெறுமனே போதுமான அளவிற்கு உடுத்த உடை இல்லாமல் இருப்பது அல்ல வறுமை என்பது வெறுமனே அது ஒரு இருக்க போதுமான இருப்பிடம் இல்லாதது அல்ல மாறாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடையக்கூடிய எல்லா துன்பங்களோடும் துயரங்களோடும் இன்றைக்கு வறுமை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய நோய்மை ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் ஒரு மனிதனுடைய தன்மானம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வது இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது ஒரு மனிதன் வறுமையில் இருக்கிறானா இல்லையா என்பதுதான் வறுமையினுடைய பல்வேறு அடுக்குகளை பற்றி நமக்கு தெரியும் வறுமை ஒரு மனிதனை எவ்வாறெல்லாம் ஒரு மிகப்பெரிய துயரமான நிலைக்கு இட்டு செல்லும் என்பது நமக்கு தெரியும் வறுமையின் கொடுமைகளைப் பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை வறுமை ஒரு மனிதர்களை எத்தகைய நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதைப் பற்றியும் அறியாதவர்கள் எவரும் இல்லை காலம் காலமாக இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்கிற நிலை உருவான காலத்திலிருந்து வறுமை என்பது மனிதனுடைய கொடுமையான கனவுகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது மீள முடியாத நரகமாக அது பலருக்கும் இருந்திருக்கிறது மனிதர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதை விட வறுமையிலிருந்து விடுபடுவது என்பதைத்தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாக கருதி இருக்கிறார்கள் வறுமைக்கு எதிராக மக்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் வறுமைக்காக மனிதர்கள் தங்களை தாங்களே விற்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அடிமணிந்து போயிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வறுமையை பற்றி நாம் சொல்வதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் நண்பர்களே குழந்தைகளை வறுமையை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி கூட நாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் வறுமை கொடியது ஆனால் அதனிலும் கொடியது இளமையில் வறுமை என்று ஔவையார் கூறினாரே இளமையில் வறுமை என்பது அது ஏன் கொடியது என்று சொன்னால் இளமையில் உணவில்லாமல் இருப்பது உண இளமை இளமையில் விரும்பியது கிடைக்காமல் இருப்பது இளமையில் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு வறுமையினுடைய கோரமுகத்தை பார்ப்பது என்பது துயரமானது அது ஒரு குழந்தையினுடைய இதயத்தை உடைய செய்துவிடும் என்ற அடிப்படையில் தான் ஐவையார் சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆய்வு அதாவது ஒரு என்ஜிஓ ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வினுடைய முடிவுகள் என்பது குழந்தைகளுக்கு பள்ளிகளில் கொடுக்கப்படுகிற தண்டனைகள் அந்த தண்டனைகள் எவ்வாறு வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அதிகமாக பாதிக்கின்றன என்கிற ஒரு ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படி மேற்கொண்ட போது வறுமையான பின்புலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் பள்ளிகளில் எண்பது சதவீத குழந்தைகள் வறுமையான பின்புலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் எண்பது சதவீத குழந்தைகள் கார்பரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் அடிக்கப்படுவது சித்திரவதை செய்யப்படுவது என்பது இந்த வறுமையான சூழ்நிலிருந்து வரக்கூடிய எண்பது சதவீத குழந்தைகளுக்கு இருக்கிறது என்று அந்த ஆய்வு நமக்கு தெரிவிக்கிறது அதிலும் சில பள்ளிகளில் எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் தொடர்ச்சியாக வழக்கமாக அடி வாங்குகிறார்கள் பொதுவாகவே நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட பள்ளிகளில் நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அதாவது பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் நாற்பத்தஞ்சு சதவீத வறுமை சார்ந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தொடர்ச்சியாக அடி வாங்குகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி இந்த செய்திக்கும் சமூக நீதிக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கற்பித்தல் முறை என்பது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கிறது அதாவது ஒருவருடைய குடும்ப சூழல் அவருடைய கற்கும் திறன் இது எல்லாமே அவருடைய பொருளாதார சூழலோடும் வளரக்கூடிய சூழலோடும் வாழ்க்கை பின்புலத்தோடும் தொடர்புடையது ஒரு ஒரு வசதியான சூழல் வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு அதனுடைய கற்றுக்கொள்ளும் திறன் என்பது அது வேறுபட்டதாக இருக்கும் ஏனென்றால் வீட்டில் அவர்களுக்கு கற்பிப்பார்கள் அது ஒரு நல்ல அமைதியான சூழலில் அந்த குழந்தை வளரும் அதற்கு பல்வேறு விதமான சப்போர்ட் ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆனால் இந்த வறுமையான சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்றவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாது அவர்கள் பல சமயங்கள் தெருக்களில் தான் சுற்றி கொண்டிருப்பார்கள் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்காது அவர்களுக்கு சொல்லித்தருவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பள்ளிக்கு வருவதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் போதுமான உணவு கிடைக்காது போதுமான உறக்கம் இருக்காது பல சமயங்களில் இந்த சூழல் காரணமாக அவர்கள் கற்றுக்கொள்ளுதல் தொடர்பான ஒரு மந்த நிலையை பல குழந்தைகள் அடையக்கூடும் ஒரு ஆசிரியருக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்க வேண்டும் அவர்கள் மீது ஒரு கனிவு இருக்க வேண்டும் எல்லா குழந்தைகளையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது வேறு ஆனால் எல்லா குழந்தைகளும் சமமான சூழலிலிருந்து வரவில்லை என்கிற அடிப்படையில் சில குழந்தைகளுக்கு கூடுதல் சலுகையும் கனிவும் தேவை அதுதான் சமூகநீதியினுடைய அடிப்படை அதை புரிந்து கொள்ளாமல் அந்த குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்றோ அல்லது ஒழுங்காக ஆடை பிடித்துக்கொள்ள வர கொண்டு வரவில்லை என்றோ அல்லது அவளுக்கு சுத்தமாக இல்லை என்றோ அவர்களை மோசமாக தாக்குவது என்பது எந்த அளவிற்கு நம்முடைய சொரணையற்ற தனத்தை காட்டுகிறது ஆசிரியர்களுடைய புரிதலற்ற தன்மையை காட்டுகிறது என்பதைத்தான் பார்க்க முடிகிறது பெரும்பாலான குழந்தைகள் அடிவாங்குகிற குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் பள்ளிகளில் அவர்கள் வீடுகளிலும் அடிவாங்குகிற குழந்தைகளாக இருப்பார்கள் அதை பெற்றோர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரே வழி அவர்களை அடிப்பதுதான் என்று பெற்றோர்களும் நம்புகிறார்கள் ஆசிரியர்களும் நம்புகிறார்கள் ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை அடிப்பதை பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த வறுமையான சூழலிலிருந்து வரக்கூடிய பெற்றோர்கள் மனமும் வந்து ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதுதான் வேதனையானது ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் தங்கள் சூழலிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து அடி வாங்குகிற போது அவர்கள் மேலும் மோசமான மனநிலைக்கு செல்கிறார்கள் மே அவர்களுடைய மனம் குற்றத்தன்மை கொண்டதாக மாறுகிறது அடி வாங்க வாங்க அவர்களுடைய மனம் பிறந்து போகிறது இதுதான் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படி பார்க்கிறபோது அடிபடுகிற குழந்தைகள் அடி வாங்குகிற குழந்தைகள் அவர்கள் சிறந்த மனிதர்களாக உருவாவதில்லை ஆனால் அவர்கள் மேலும் மேலும் மோசமாக்கப்படுகிறார்கள் வறுமையினுடைய பலியாடுகளாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படி போது குழந்தைகள் அடிப்பது தொடர்பான நம்முடைய கவனத்தை செலுத்துகிற போது எந்த சமூக பிரிவினை சேர்ந்த குழந்தைகள் அதிகமாக அடிவாங்குகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆய்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இது சமூக நீதி சார்ந்த பார்வையில் நாம் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வறுமையான பின்புலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகளை தண்டிப்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்ச்சியை ஆசிரியர்களிடம் ஏற்படுத்த வேண்டும் எந்த குழந்தைகளும் தண்டிக்கப்படக்கூடாது அதிலும் முக்கியமாக வறுமையான பின்புலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் அதிக ஆதரவுடன் அதிக பொறுமையுடன் அவர்கள் பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆய்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பதை சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடியிலேபா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் மா கண்ணியப்பன் வணக்கம் சார் ஒரு ஆசிரியரா கவிஞரா ஒரு பன்முக கலைஞரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் ஒரு நாற்பது ஆண்டுகள் பயணம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆசிரியர் கல்லூரியில வந்து ஆசிரியர்களுக்கே ஆசிரியரா ஒரு இருபது ஆண்டுகள் நீங்க பயணப்பட்டிருக்கீங்க இன்னைக்கும் வந்து சமூக பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் மொழியை பயிற்றுவிச்சிட்டு இருக்கீங்க பட்டிமன்றங்கள்ல பேசுறீங்க கவியரங்கங்கள் அப்படின்னு தமிழ் இலக்கியம் மொழி சார்ந்த பல நிலைகள் உங்களோட தொடர்புகள் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னும்போது இந்த இது சார்ந்த எல்லா அனுபவங்களையும் இன்றைக்கி எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் முதல்ல தமிழ் மொழி அப்படிங்கிறதோட இதோட முக்கியத்துவம் ஒரு மொழி மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்குது இதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஐயா தமிழ் மொழி என்னென்ன விஷயங்களை கொண்டு சேர்க்கிறது அதை ஒரு தோணியாக வைத்துக்கொள்வோம் அந்த மொழியை ஒரு தோணியாக வைத்துக் கொள்வோம் அந்த தோணியிலே அ முதல் அவ்வரை எல்லா செய்திகளையும் பல தரப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுகிற செய்திகளை அதை சொல்லுகிற முறையிலே இனிமையாக சுவையாக சொல்லியிருக்கிறது பலதரப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படும் செய்திகள் அன்றாட வாழ்க்கைக்கு அக வாழ்க்கை புற வாழ்க்கை இப்படி இது பாரதிதாசன் பாட்டு நான் இந்த பாட்டை சொல்லி காட்டுறேன் அது சுதந்திரம்னா என்னங்கிறத மக்களுக்கு புரிய வைச்சோம் சுதந்திரம்னா என்ன எவ்வளவு விலை கொடுத்துருக்கிறார்கள் அதற்கு அந்த விலை மதிப்பில்லாத ஒரு வீட்டில் ஒரு கூண்டு கிளி பக்கத்தில் சமையல் கட்டு அதில் அஞ்சரை பெட்டி சுக்கு மிளகு திப்பி அந்த வேலைக்கார அக்கா இருக்கா இந்த கிளி அது தங்க கூண்டாக இருந்தாலும் சுதந்திரமாக பறக்கத்தானே நினைக்கும் அப்போ அந்த கிளி அந்த அக்காவை பார்த்து அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுது அக்கா வர்றா சரகடிச்சு காட்டுது சுதந்திரத்தை காட்டுது அப்போது அந்த அக்கா கேட்குறா பாரதிதாசன் பாட்டு அக்கா அக்கா என்ளை கின்றாய் எப்படி எப்படி அக்கா அக்கா என்று அழைக்கின்றாய் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அப்போ அஞ்சரப்பேட்டில் இருக்கிற சுக்குமில்லை மிளகும் இல்லை சுதந்திரம் அதுக்கு ரத்தம் சிந்தி தங்களுடைய உடல் தங்களுடைய உழைப்பு தங்களுடைய வியர்வை பணம் அவ்வளோதையும் செலவு செஞ்சு தான் அதை பெற முடியும் அப்படிப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் இப்போ இது தமிழ் பாட்டு தோணியில் வருது தமிழ் தோணியில் வருது அழகான அலைகள் அந்த அலைகளின் மீது தமிழ் தோணி இந்த பாட்டு கேட்கிறது நான் இந்த பாட்டை வகுப்பழைய நடத்துகிறேன் தமிழ் மொழியின் சிறப்பு கருத்து மட்டுமல்ல அந்த கருத்தை ஏந்தி செல்கிற அழகு ஒரு கவினோடு ஒரு சந்தத்தோடு ஒரு கற்பனையோடு சரி சார் புரிகிற கற்பனையோடு ஒரு ஆசிரியர் அப்படின்னு வந்து மொழி ஆசிரியர் அப்படின்னு வரும்போது மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற முறை பற்றி சொல்லுங்க எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போ அவ்வளவா ஆங்கிலம் தெரியாது இப்பவும் தெரியாது ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பிக்சர் பார்க்க போயிருந்தேன் அந்த படம் நமக்கு புரியுமா புரியாது ஆனால் பார்க்க போயிருந்தேன் அது ஒரு நகைச்சுவை படங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அடிக்கடி சிரித்தார் நல்ல நகைச்சுவை சிரித்தார் நான் சிரிக்கிற கவனம் இருந்தேன் ஏன்னா எனக்கு அது புரியலை தானே சிரிக்க முடியும் நான் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கேட்டேன் ஐயா அடுத்த முறை போது எதுக்கு சிரிச்சிங்கன்னு சொல்லிவிட்டு சிரிங்க நானும் டிக்கெட் வாங்கி தான் வந்தவேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அட பைத்தியக்காரா நான் புரிஞ்சா சிரிக்கிறேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க சேர்ந்து சிரிக்கிறேன் இவ்வளோதான் விஷயமா அப்படின்ட்டு அடுத்த முறை நானும் அரங்கம் சிரித்த பொழுது அறிந்து சிரித்தேன் ஓங்கி சிரித்தேன் ஆனால் ஸ்ரீ வித்யா நான் அப்படி ஒப்புக்கு சிரித்த பொழுது புரியாமல் சிரித்த பொழுது எனது உதண்டுகள் வலிக்கத் தொடங்கின அறிந்து சிரித்தால் உள்ளம் துள்ளும் உள்ளம் மகிழும் ஒப்புக்கு சிரித்தால் உதண்டுகள் வலிக்கும் அதனால் ஒரு ஆசிரியருடைய கடமை மக்களுடைய கடமை மதங்களின் கடமை மொழியின் கடமை உறவின் கடமை பக்கத்து வீட்டுக்காரன் கடமை முதல்ல புரிய வைப்பது அதை புரிந்து கொள்ப்பது அப்போ ஆசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இதான் முதல்ல அப்படி பாடத்தை புரி புரிய வைத்தால் நடத்தினால் ரெண்டு முறை சொன்னால் பையம்னு சொன்ன பாருங்கள் நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாணவரை பார்த்தேன் நான் ஒரு வகுப்பெழுப்பேன் உயர்நிலை உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அது அவர் இருந்தார் நான் எடுத்தது புறப்பொருள் வெண்பாமாலை என்ற ஒரு அரிய பாடல் கடினமான பாடல் ஆனால் புரிய வைப்பது எளிது நான் அந்த பாட்டை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஏனைய பெண்டிர் எரி மூழ்க கண்டு தன் தானையால் கண் வகைத்தான் தால்வெழுதி யானையெல்லாம் புல்லார் பிடி புலம்ப தாம் கண் புகைத்தவே பல்வாயால் பட்ட களத்து பண்போம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த பாட்டை நடத்துனேன் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க அந்த பையன் அந்த பாட்டை அப்படியே சொல்கிறான் இந்த பாட்டை அப்போது ஆசிரியர்கள் புரிய வைக்க வேண்டும் அந்த பாட்டோடு சோய வேண்டும் ஒரு காள்மேகத்தை பற்றி பாட்டு நடத்தினால் அந்த வகுப்பறையில் காழ்மேகங்கள் நமது தலைக்கு மேலே மாணவர் தலைக்கு மேலே உலா வர வேண்டும் ஒரு குழந்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி நடத்தணும் பாடம் கண்டிப்பா சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னு வரும்போது அடிப்படையில மாணவருக்குறத முதல்ல ஒரு கடமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டுகளுக்கு பயிற்சி கல்லூரியில ஆசிரியரா இருந்திருக்கீங்க ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆசிரியர் ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது இன்னும் அதிகப்படியான ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பணின்னு சொல்லலாம் ஒரு இருபது ஆண்டுகள் நீங்க நிறைய ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்ற முறையில ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது எப்படி இருக்கும் சார் ஆசிரியருக்கு தொழில் கொடுப்பது என்பது அவர்கள் ஒரு தகுதியோடு வருகிறார்கள் ஆனால் பாருங்கள் ஒரு வேடிக்கை நம்ம நாட்டில் பட்டம் பெற்று வந்தார்களே தவிர பழக்கம் பெற்று தமிழில் பழக்கம் பெற்று வாழ்க்கையில் பழக்கம் பெற்று வரவில்லை நான் நாள் ஒரு கேள்வி கேட்பேங்க முத நாள் அம்மா அவங்க பேர் கெரிஜா உங்கள் பேர் ஜலஜா தம்பி பேர் சுப்பிரமணியன் தம்பி பேர் பிச்சை இவ்வளோ பேர் சொன்னீங்க தம்பி எதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் எதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்போ தானே கூப்பிட்ட முடியும் பேர் சொல்லி நான் சொன்னேன் பேர் வேண்டாம் நம்பர் சொல்லி கூப்பிடலாம்ல இப்போ நம்பர் தானே வீட்டில் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே எல்லாமே நம்பர் தான் இப்போது கூப்பிடுறாமே இப்போ வீட்டில் கூப்பிடுறோம் மூத்த பையன் ஏய் ஒன்று வாடா தே ரெண்டு வா தே மூணு மூணு ஏ வா மூணு ஏன்னா ரத்த குழந்தைங்க மூணு மூணு ஏ பேர் வேண்டாமே நான் சொன்னேன் ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குங்க பேர் என்பது வரலாறு பேர் என்பது ஒரு வீட்டினுடைய வேர் ஒரு நாட்டினுடைய வேர் பேருக்கு இல்லைங்க பேர் பேருக்கு இல்லை ஒரு பேர் என்பது அந்த குடும்பத்தின் சலங்கள் ஆசைகள் வரலாறுகள் எல்லாமே சரி ஆனால் அப்புறம் சொல்கிறேன் ஏமா ஷீஜா உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு வயசு இருபத்தஞ்சுங்க என்ன அர்த்தம் உங்கள் பேருக்கு அது செய்ய சார் சுப்பிரமணியன் உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் இருபத்தஞ்சி வருஷமா அவங்க பேரை சுமந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மொழியில் ஒருவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக அடைக்கப்பட்ட சொல் அவனுடைய பெயர் கூப்பிடப்பட்ட பெயர் அது அது கத்தன் தெரியல நான் சொல்றேன் இப்போ சில வெளிநாடுகளில் அர்த்தம் இல்லாமல் பேர் வைப்பாங்க நம்ம அப்படி இல்லை இப்ப மேலாட்டில் பார்த்தீங்கன்னா என் பிரதர் மிஸ்டர் ஸ்டோன் வைக்க முடியுமா எங்கள் அண்ணன் இவர் தான் கல் நாட்டில் இவர் எங்க பெரிய பிரதர் பிளாக் ஸ்டோன் ஆ இவர் எங்க பெரிய அண்ணாச்சி கருங்கல் அதே அழிப்பாங்க இப்போ பிச்சைன்னு பேர் வைக்கிறோம்லங்க ஏன் வைக்கிறாங்க பிச்சைன்னு பேர் நல்லா சோதானங்க பிச்சைன்னு பேர் இருந்தா அந்த குடும்பத்தை அதுக்கு முன்னாடி பல பிள்ளைங்க பிறந்து அவையெல்லாம் இறந்து ஆண்டவனே இதை நீ போட்ட பிச்சைன்னு வச்சுக்கிறப்பா கேவலமாக பிச்சை நீ போட்ட பிச்சை அப்படின்னு பிச்சை ஒரு குடும்பத்தை பத்து பிள்ளை பிறந்துருச்சு பார்த்தா சரி அடுத்த பிள்ளை பிறந்தோடன பூர்ணம்னு வச்சார் இதோட பிள்ளை வேண்டாம் பூர்ணம் விதி வலியது அடுத்தப்படையும் புள்ள படந்துச்சு பார்த்தா சம்பூர்ணம்னு வச்ச அப்போ அது சம்பூர்ணம்ங்கிற ஒரு பேரில் ஒரு வரலாறு அப்போ அதே மாதிரி தான் கிரிஜானா மலைப்பூ சுப்பிரமணியன்னா சூனா சிறந்த பிரகாசமுள்ள மணியன் அப்போ அந்த பேரை கேட்குற பொழுது அந்த பேருக்கு ஏற்ற போய் நாம் நடக்க வேண்டும் அந்த பேருக்கு அர்த்தம் முறிஞ்சால் அதுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு அதாங்க பேர் பிறந்த குழந்த பிறந்தோன்னே பேரை எங்கே சொல்லுறாங்க எங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்க மடியில் வச்சு மூணு முறை சொல்லுவாங்க அந்த மூணு முறை ஓதுவாங்க ஓதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது ஓதுவாங்க ஆனால் பெற்றோர்கள் சரி அதை ஏன் அந்த பேர் வச்சோம் சொல்கிறது இல்லை ஆக ஆசிரியர்கள் வரணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாலேயே பட்டம் இருப்பார்கள் ஆனால் ஒரு நல்ல ஆசிரியராக வரணும்னு சொன்னாலே தகுதி பெற்று வர வேண்டும் அப்போ தான் நீங்கள் பட்டம் சீட்ட முடியும் வயரங்களாக நிலக்கரியாக வரட்டும் நிலக்கரியாக வரணும் நம்ம திட்டம் முடியும் அப்போது ஆசிரியர்கள் பலதுரை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இன்னொன்று சொல்றாங்க ஆர்வம் இருந்தால் தான் அவர்கள் மாணவர்கள் ஆபத்துமாக ஊட்டணும் ஊட்டின பிறகு பசி தான் சாப்பாடு போடணும் பசிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பல்ஸ்வையாக பரிமாறினாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ நீங்கள் முதல்ல பசியை ஊட்டுங்கள் பிறகு பரிமாறுங்கள் டக்குன்னு பொறிச்சுப்பான் பையன் ஆர்வம் இல்லைன்னா அன்றைக்கி பல நடத்தக்கூடாதுங்க போஷண வேணால் நீங்கள் நடத்தி முடிக்கலாம் ஆனால் பாடகன் பாடத்தை நடைசி முடிக்க முடியாது ஒரு கவிதை இல்லைங்க ஒவ்வொரு சீரும் முக்கியம் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் அந்த ஒரு ஒரே ஒரு சீரில் அந்த கவிஞன் தன்னுடைய ஆத்மாவை வச்சிருப்பான் ஆத்மாவை பார்க்கணும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஒரு சீர் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆத்மா ஆத்மாவின் ராகம் வகுப்பறை என்பது ஆத்மாவின் ராகம் அந்த ஆத்மாவின் ராகத்தை நீங்கள் பாடுகிற பொழுது கேட்கிற ஆத்மாக்கள் அதை கேட்டு அதோட கலப்பம் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு ஆசிரியராக நம்ம இலக்கியங்கள் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கைக்கு எவ்வளோ தூரம் கருத்துக்களை சொல்லியிருக்க உறவே இல்லாதவ ஒருத்தரை வேலைக்காரனா சேர்க்காதே நீங்கள் வேலைக்காரர்களை பணியாளர் தேர்ந்தெடுக்கிற பொழுது அவங்களுக்கு சொந்தம் இருக்கா உறவு இருக்கா குட்டி இருக்கான்னு பார்த்து சேரு ஏன்னா அவங்க குற்றம் செய்ய பயப்படுவாங்க தங்கள் குட்டி பாதிப்புன்னு பயப்படுவாங்க ஒரு ஒருவருமே இல்லாதவங்களையும் சேர்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நடந்ததுங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி வயசானவங்க ஒரு வேலைக்காரி வந்து சேர்ந்தோம் திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வேலைக்காரை கொலை செஞ்சான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வரலாறு போது நீங்கள் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இப்படி செய்கிறாங்கன்னா யாருக்கு நாணம் இல்லையோ யாருக்கு வெட்கம் இல்லையோ அவங்க அதை செய்கிறாங்க அவங்க ஏன் ஏன் நம்ம நாணப்படணும்னா நம்ம தப்பு செஞ்சால் நம்ம புள்ளை குட்டி சிரமப்படுமே நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அதுக்காக வெட்கப்பட்டு அந்த உறவுகளுக்காக பக்கத்து விட்டுக்கான சமுதாயம் அதுக்காக வெட்கப்பட்டு நம்ம தப்பு செய்யாமல் இருக்கோம் மற்றவர் நானார் படினும் இந்த குரல் ஒரு வேலைக்காரன் சேர்க்கிற போது எப்படி சேர்ந்துட்டு அதே மாதிரி இன்னொரு சிறக்குறலுங்க நேற்று இருந்தவனும் இன்றைக்கு இருக்கவனுக்கும் இடைவெளி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 பாயிண்ட் ஒரு நொடி தான் எப்படி பாருங்கள் பன்னெண்டு மணி ஏக முடியுது ஆரம்பிக்குது பன்னெண்டு ஒரு ஆரம்பிக்குது அப்போ திங்கக்கிழமை பன்னெண்டு மணி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு புள்ளி புள்ளி அப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு கிழமைக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்குது ஒரே ஒரு நொடிதான் நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு வள்ளுவர் வாசம். அப்போ இதை பழமொழியாக பொண்ணாக நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை ஒரு இருபது ஆண்டுகள் ஆசிரியர் பணி அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து சமூகத்தில் மழலையர் சிறு குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குற பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க மொழி வளரணும் வாழணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு அது சொல்லணும் அப்படின்றீங்க எவ்வளோ தூரம் ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு புரிதல் இருக்கு அதை நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா அந்த கேள்விக்கே நன்றி செலுத்த நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் அப்போ இவ்வளவு பிள்ளைங்க இருந்தால் நாங்கள் தமிழ் வகுப்பு அனுமதிக்கணும்னு சொன்னாங்க அப்போ அந்த தமிழ் பாடச்சட்டத்தை வாங்கி பார்த்தாங்க அதில் வந்துங்க இந்த ஓசை உடைய பாட்டு இல்லை அந்த பாட்டு பாட்டு இருக்கு அதில் இல்லை அந்த பாட்டு இருந்தால் நாங்கள் இந்த பாடச்சிட்டத்தை அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என் நண்பர்கள் என்னை கேட்டாங்க நான் போயிருந்த போது அந்த குறிப்பிட்ட சத்தம் டமார் டுமார்னு வர சத்தம் இப்போ ஆங்கிலத்தில் ஓல்டு மெக்னால் ஐயாவோ கேள்விப்பட்டிருப்பேன் அதை சொன்னாங்க தமிழில் இருக்குது இப்போ நான் எழுதி எழுதி கொடுத்தேன் அதே மட்டில் பொம்மை கடை பாப்பா வீட்டு பொம்மை கடை அடடா அடடாவோ அந்த கடையில் ஒரு காகம் கா அங்கும் காக்கா கரை இது காகம் இது தாகம் பாப்பா வீட்டு கடை அடடா அடடாவோ அப்போ முதல்ல குழந்தைகளுக்கு கவந்து இழுக்கணும் குழந்தைகளுக்கு குழந்தைக்கு தான் ஆனா இருபதாயிரம் உயிர் அணுக்களில் வந்து ஜீன்ஸில் வந்து பதிஞ்ச சிந்து பைரவியும் பதிஞ்ச மோகனமும் இருக்குது பதிஞ்ச ஆதிதாளமும் இருக்குது குழந்தை தான் ஆனால் இருபதாயிரம் வருஷத்தை உள்ளடக்கிய குழந்தை இங்கே ரஜினிகாந்த் படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டு சிந்து பருவியாக இருக்கும் நான் சிந்து பருவியை கேட்டால் நான் ஆட்டோக்காரன் பாட்டுக்காரன் ஆலஞ்சரிஞ்ச ரோட்டுக்காரன் அந்த அந்த தாளம் போட்டோம் பார்த்தீங்களா அந்த தாளமானது இன்றைக்கு நேற்று அது தாளம் அல்ல அது இருபதாயிரம் ஐம்பதுனாயிரம் சொல் தாளம் அப்போ குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஏன் வேறுமானம் என்ன தொட்டா பாபம் நான் சின்ன வயசு ஏன் பேருமானம் என்ன தொட்டா பாபம் முதல்ல வந்தால் முத்துப்பள்ளக்கு ரெண்டாவது வந்தால் ரத்தின கிழி ரே 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 அப்போது ஏற்கனவே பதிஞ்சது இருக்கு பதிஞ்சதை நம்ம வெளிக்கூட தப்போ அப்போ இந்த பாட்டு செப்பலோசை உங்களுக்கு தெரியுங்க செப்பலோசைங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா செப்பல்னு சொன்னால் பதில் சொல்றதுன்னு அர்த்தங்க வேற ஒன்றும் இல்லை கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறான் பார்த்தீங்களா அவனுடைய ஓசை எப்படி இருக்குமோ அதான் செப்பலோசை கேட்கவே அதிகாரமாக கேட்பான் வாஷ்வர் நேம் வாத்தியார் அதிகாரத்தில் உள்ளவங்க விட்டு சுப்பிரமணியன் வேதாச்சலம் இப்போ இந்த பாட்டில் பாருங்கள் அந்த காலத்தில் விளம்பரம் போட்டு போவாங்க கோபாலா ஏன் சார் எங்கே போகிற கடக்கி போகிறேன் என்ன வாங்க பொருள் வாங்க என்ன பொருள் அந்த பொருள் இப்போ கேட்குறவன் கோபாலா ஏன் அவன் ஏன் சார் எங்கேயே போகிற கடைக்கி போசிரியர் அஞ்சு மூணு இவன் அஞ்சு மூணும் எட்டு ஆசிரியர் கேள்வி உயர்ந்திருக்கு இதாங்க செப்பரோசை இது இந்த செப்பரோசை வெண்பாவுக்குன்னு சொல்கிற மா இல்லையா இது குழந்தை இயற்கை ஏற்க இருக்கு தேன் தேன் என்ன தேன் கொம்பு தேன் என்ன கொம்பு மான் பொம்பு என்னமான் புள்ளி மான் என்ன புள்ளி இலை புள்ளி என்ன இலை மா இலை என்னமா அம்மா இது செப்பல் அப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த ஓசை உள்ள பாட்டை சொல்லி கொடுக்கணுங்க அப்படியே மனசில் பஞ்சி ஒரு தடவை சொன்னால் போதுங்க பஞ்சிருங்க ஏற்கனவே கேட்ட ஓசை நெஞ்சில இருக்கிறது இது சேர்ந்த பொழுது ரெண்டும் பொருந்தி போய் விடுகிறது கண்டிப்பா சார் ஒரு தமிழ் அறிஞராக தமிழ் ஆசிரியராக ஒரு கவிஞராக ஒரு நாற்பது ஆண்டுகள் பயணம் அப்படின்னு பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கும் மொழியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மழலையர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னும்போது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அவங்களுக்கான ஒரு இலக்கணம் என்ன நம்மளோட இலக்கியங்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லியிருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி வணக்கம் இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை இன்றைக்கும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சியில் வரவிருப்பது ஒன்றை சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் சரியாக சொன்னால் ராதாபுரத்திலிருந்து இந்த புறம் திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதியிலிருந்தும் வருகிற அந்த கடற்கரை பகுதியில் இடிந்த கரை என்கிற ஊரில் நடந்த நடந்து கொண்டிருந்த போராட்டங்களை நாம் அனைவரும் அறிவோம் இப்போதுதான் அந்த இடிந்த கரை என்கிற ஊர் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஊராக இருக்கிறது அதற்கு காரணம் அங்கே நடைபெற்ற மக்கள் போராட்டம்தான் அதே இடிந்த கரையில் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த ஊரில் பல பாறைகள் அந்த பாறைகளின் மீது கடல் அலை மோதி மோதி அந்த கரை இடிந்து போன காரணத்தால் அந்த ஊருக்கு இடிந்த கரை என்று பெயர் வந்தது என்று ஒரு சாராரும் இல்லை இல்லை விடிந்த கரை அங்கேதான் சூரியன் உதிக்கிறது எனவே விடிந்த கரை என்பதுதான் காலப்போக்கில் இடிந்த கரை என்று ஆகிவிட்டது என்று இன்னொரு சாராரும் சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த இடிந்த கரை என்னும் ஊரின் பெயர் இன்று அறியப்பட்ட பெயராக இருக்கிறது அந்த ஊரில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு துவி குத்தகை போராட்டம் என்று பெயர் அந்த போராட்டமெல்லாம் மிக பெரும்பான்மையாக மக்களால் அறியப்படாத மக்களுக்கு சொல்லப்படாத போராட்டங்கள் என்றுதான் கூற வேண்டும் இப்படிப்பட்ட பெரிதும் அறியப்படாமல் இருக்கிற நிகழ்வுகளை தேடி கண்டுபிடித்து தருகிறவர்களுக்குத்தான் ஆய்வாளர்கள் என்று பெயர் அப்படிப்பட்ட ஆய்வாளர்களில் ஒருவர் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியம் அவர்கள் அவர் அடித்தள மக்களினுடைய வரலாற்றை தேடி தேடி கண்டறிந்து நமக்கு சொல்கிறவராக இருக்கிறார் அடித்தள மக்கள் வரலாறு என்றே ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற பாவை பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்கிறது பல்வேறு போராட்டங்களை மேசை எதிர்ப்பு போராட்டம் போன்ற பல போராட்டங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கிற தான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி பல போராட்டங்களை தொகுத்து தந்திருக்கிற பேராசிரியர் அவர்கள் துவி குத்தகை போராட்டம் என்று ஒரு தலைப்பில் ஒரு பகுதியை எழுதியிருக்கிறார் சரியாகச் சொன்னால் அந்த புத்தகத்தை படிக்கிற வரையில் துவி குத்தகை போராட்டம் என ஒன்று நடந்தது என்பதை என் போன்றவர்களே அறியவில்லை என் போன்றவர்களே என்று நான் சொல்வதற்கு காரணம் அது நடைபெற்ற ஆண்டுகளில் நாங்களெல்லாம் ஏறத்தாழ பதினைந்து இருபது வயது இளைஞர்களாக இருந்தோம் அப்போது அறியப்படவில்லை காரணம் இன்றைக்கு இருப்பதை போல அன்றைக்கு ஊடகங்களின் வளர்ச்சி இல்லை சமூக வலைத்தடங்கள் இல்லை தொலைக்காட்சி கூட இல்லை எனவே அடுத்த நாள் செய்தித்தாளில் அல்லது வானொலியில் வந்தாலே தவிர யாருக்கும் தெரியாது அரசு சார்ந்த ஊடகங்களில் அந்த செய்திகள் வராது எனவே தெரியாமலேயே போயிருக்கிறது தோண்டி எடுத்து துவி குத்தகை போராட்டத்தை இன்றைக்கு பேராசிரியர் அவர்கள் தன் நூலில் எப்படி தொடங்கிற்று எப்படி வளர்ந்தது என்னாயிற்று என்கிற எல்லா செய்திகளையும் தொகுத்து தந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற போராட்டம் முதலில் அந்த துவி என்பது என்ன அந்த இடிந்த கரை கரையோரத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பரதவர்கள் அதாவது மீனவர்கள் மீன்பிடி தொழிலையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் அப்படி அதனை வாழ்வில் கொண்டவர்கள் தமிழகத்தில் மிக பலர் காரணம் தமிழகத்தில் கடற்கரையோரத்தினுடைய கரையினுடைய நீளம் மிக கூடுதல் தமிழகத்தினுடைய பாரம்பரியமான தொழில்கள் என்று சொன்னால் அவை மூன்று தான் ஒன்று உழவு இன்னொன்று நெசவு மூன்றாவது மீன்பிடி தொழில் அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களெல்லாம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மிக பலர் மதம் மாறியவர்கள் கத்தோலிக்க மதத்துக்கு மாறினார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் மிக எளிமையாகவும் மலினப்படுத்தும் விதமாகவும் பணத்திற்காக மாறிவிட்டார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள் அது உண்மையில்லை இந்த இந்து மதத்தினுடைய சமூகத்தில் அவர்கள் இழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது பலர் தங்களினுடைய மதத்தை மாற்றிக்கொண்டார்கள் மத மாற்றம் என்பதும் ஒரு சமூக புரட்சி சமூக கலவரம்தான் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலிலேயே அந்த இடிந்த கரையும் அந்த கரையை ஒட்டி இருக்கிற மற்ற ஊர்களிலும் மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு குறிப்பாக கத்தோலிக்க மதத்துக்கு மாறினார்கள் நானூறு ஆண்டுகளாக அந்த மதத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் அங்கே அவர்களுக்கு இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு பெரிய சிக்கல் வந்தது அங்கே இருக்கிற அந்த இடிந்தகரை பகுதி மக்களை இரண்டு வாரியாக சொல்வார்கள் அந்த கரையோரத்தில் இருக்கிற மீனவர்களை மடிக்கானர்கள் என்றும் உள்ளே தள்ளி விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிற வேளாண் மக்களை மெனக்கெடவர்கள் என்றும் சொல்லுவார்கள் இவர்கள் இருவரில் விவசாயத்தில் இருக்கிறவர்களிடம் செல்வ வளம் இருந்தது எனவே மீனவர்களுக்கும் கடன் கொடுக்கிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் எல்லோருமே அந்த கத்தோலிக்க சபைக்கு வரி கட்டுகிறவர்களாக இருந்தார்கள் எனவே மக்களிடம் அந்த வரியினை பெற்றுத்தான் கத்தோலிக்க சபை தேவாலயங்கள் நடைபெறுகின்றன அது எப்படி வரி செவ்வாய்க்கிழமை தோறும் பிடிக்கிற மீனில் சரிபாதியை கத்தோலிக்க சபைக்கு கொடுத்து விட வேண்டும் அதனை தாண்டி இந்த சுறா உழுவை போன்ற மீன்களில் குறிப்பிட்ட சில வகை மீன்களுக்கு இறகுகள் இருக்கும் அதனை ஆங்கிலத்தில் ஃபின் என்று சொல்லுவார்கள் அதைத்தான் வழக்கில் துவி என்கிறார்கள் அந்த துவி உள்ள அந்த மீன்களை பிடித்து வருகிற போது அதற்கான குத்தகை வரி கூடுதல் கத்தோலிக்க சபைதான் ஒவ்வொரு ஆண்டும் யார் குத்தகைக்கு எடுப்பது என்பதை ஏலத்திற்கு விடும் அதில் கூடுதல் ஏலத்துக்கு எடுக்கிறவர்கள்தான் உள்ளே போய் துவி பள்ளை போன்ற மீன் வகைகளை பிடித்து கொண்டு வர முடியும் அப்படி பிடித்து கொண்டு வருகிற அந்த மீன்களுக்கு கூடுதலாக வரி கட்ட வேண்டியிருக்கும் அந்த வரியில் ஊருக்குள்ளே இருக்கிற மெனக்கடர்கள் ஆண்டுக்கு அவர்கள் வெறுமனே ஆறு ரூபாய் கட்டுகிறார்கள் இவர்கள் அறநூறு ரூபாய் கட்டுகிறார்கள் நூறு மடங்கு கூடுதல் அந்த மோதலுக்கு அதுவே தொடக்கமாகிறது அதற்கு பின்னால் அது இன்னமும் எப்படியெல்லாம் வளர்கிறது என்றால் நாங்கள் ஏன் கத்தோலிக்க சபைக்கு நாங்கள் பிடிக்கிற மீனில் பாதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற நிலை எழுந்து அவர்களுக்கு என்ன ஆறு ரூபாய் எங்களுக்கு அறநூறு சரி நாங்கள் வேண்டுமானால் அவர்களை விட கூடுதலாக இருபத்தி ஐந்து ரூபாய் தருகிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று பயனற்று போனபோது மக்கள் மறுபடியும் ஒரு எதிர்ப்புரட்சியை செய்தார்கள் நான் கவனமாகத்தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன் அது கவுண்டர் ரெவல்யூஷன் என்று தான் சொல்ல வேண்டும் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் மாதம் ஒரே நாளில் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் மறுபடியும் இந்து மதத்துக்கு மாறிவிட்டார்கள் அதற்கு பின்னால் கத்தோலிக்க சபை அந்த துவிக் குத்தகையை விலக்கி கொண்டது இருந்தாலும் சிலர் மறுபடியும் கத்தோலிக்க சபைக்கு போனார்கள் பலர் இங்கே இருந்தார்கள் எனவே இந்த மதம் மாறுவது என்பதும் இடிந்தகரை போராட்டம் என்பதும் இன்றைக்கு புதிதில்லை இரண்டுமே இதற்கு முன்பே நடந்திருக்கின்றன ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ளலாம் மத மாற்றம் என்பதை வெறுமனே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்று மட்டும் கருத வேண்டியதில்லை அதற்குள் சமூக மாற்றங்கள் சமூக சீர்திருத்தங்கள் சமூக புரட்சிகள் கூட ஏற்பட்டிருக்கின்றன நடந்திருக்கின்றன நடக்கும் என்பதை ஒவ்வொரு மதமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வணிகத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி ஈட்டலாம் என்பதை பற்றி இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சில கருத்துக்களை நாம் அறிந்து வருகிறோம் இன்றைக்கும் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு வாரமும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் தொழிலுக்கு தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் என்ன மாதிரி புதுசாக நீங்கள் தே தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் தொழில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு என்ன விதமான விஷயங்களை பார்க்கணும் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்கு எப்படி ஃபண்டிங் வாங்கலாங்கிறத வந்து நான் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து சில ஒரு ஒரு தனிநபருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டூ வீக்ஸாக நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதில் வந்து லாப நஷ்டங்கள் எப்படி வரும் எப்படி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு லாட்டை வந்து எடுத்து அதை ஒரு ஷேரையும் ஒரு லாட்டுங்கிற ஃப்யூச்சர்ஸையும் எடுத்து எவ்வளோ லாப நஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிகிட்டு வந்திருந்தேன் எப்படி லாப நஷ்டங்கள்னு சொல்லி என்ன ப்ரொசீஜருங்கிறத சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நான் கடைசியாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேரில் வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சுருக்கீங்க அந்த ஷேரை வந்து நீங்கள் வாங்கி வாங்கினதில் ப்ரைஸ் வந்து அறநூறுவா நீங்கள் போது அதோடய ப்ரைஸ் இரநூத்தொம்பது ரூபா இருந்தது அப்படின்னா உங்கள் விற்கிற அன்னைக்கு மட்டும்தான் உங்களோட லாபம் உங்களோட நஷ்டம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆகும் என்றைக்கு வா என்னை அது அதனால் வந்து அதேமாதிரி உங்களோட ஷேர் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் விற்கிற அன்னைக்கு தான் உங்களோடது புக் ஆகும் இது வந்து ரெகுலர் ஷேர் ப்ரைஸில் இதே வந்து ஃப்யூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா என்றைக்கி நீங்கள் எவ்ரிடே உங்களோட லாஸும் ப்ராஃபிட்டும் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட்டில் டெபிட்லேயோ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும் இதை நான் சொன்னதுக்கு வந்து மெயினாக இதில் இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் எப்படி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா உங்கள்ட்ட பணம் இருக்குது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதை ஒரு எச் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அதோடய ஷேர் ப்ரைஸ் ஆயிர ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களால் ஐம்பது ஷேர் தான் வாங்க முடியும் டோட்டலாக நீங்கள் ஷேரை வாங்கும்போது ஐம்பது ஷேர் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் டெலிவரி வச்சுப்பீங்க அதே மாதிரி அதுக்கு பதிலாக நீங்கள் அதே ஃபியூச்சரில் பண்ணும்போது நீங்கள் ஐநூறு ஷேரை ஒரு லாட்டில் அதே ஐம்பதாயிரம் ரூபாவில் மார்ஜினில் எடுத்து வாங்க முடியும் இது கரெக்டாக அது கரெக்டாக இதில் லாபம் வருமா அதில் லாபம் வருமானு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து டெலிவரிங்கிறது ஒரு ஷேரை வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது லாங் டேர்ம் உங்களுக்கு எந்த விதமான பேர்டனும் கிடையாது உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஷேரை வாங்குறதுல ஆனால் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களோட கமிட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்குற பணம் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் பேலன்ஸு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட கமிட்மெண்ட் நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்தாகணும் ரெண்டாவது வந்து ஒரு ஃப்யூச்சருங்கிறதுனால கம்பல்சரியாக எவ்ரி மந்த் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா ஃப்யூச்சரில் போய் வாங்கலாம் ஏன்னா உங்களோட லாபத்தை வந்து ஐம்பது ஷேர் நீங்கள் ஆயிரரூவா வந்து இப்போ ஆயரூவா இருக்கிற ப்ரைஸு அடுத்த மாதம் நூறுரூவா போயிடுது ஒரு பத்து நாளில் இருபது நாளில் நூறுரூவா இம்ப்ரூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஐயா ஐம்பதாயிரரூவா இதில் லாபம் கிடைக்குதுன்னா ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நூறுரூவா இன்க்ரீஸ் ஆகும்போது ஐநூறு ஷேர் இன்ட்டு நூறு டிஃப்ரெண்ட்டாக வே வேறு எது இருக்கும் இப்போ ஐம்பது ஷேர் இன்ட்டு நூறு வந்து ஐயாயிரரூவா லாபம் ஐநூறு ஷேர் இன்ட்டு நூறு போட்டிங்கன்னா ஐம்பதாயிரரூவா லாபம் ஐம்பதாயிரரூவா ஃபார் ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பதாயிரருவா தான் உங்களோட ரிட்டர்ன் வந்து ஐம்பதாயிரூவா இருக்குது கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் லாபம் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே வந்துருக்குது ஃப்யூச்சர்ஸில் ஆனால் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா உங்களை அதே ஐம்பது ரூபா ஐம்பது ஷே ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணது உங்களோட பத்து நாளில் லாபம் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் வந்துருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து உங்களோட பொசிஷனை அதாவது உங்களோட உங்களோட பொசிஷன் சொல்ற சொல்கிறது வந்து உங்கள் ஸ்டாக் பொசிஷனை சொல்ல உங்களோட லைஃப் பொசிஷனை இன்னொரு விஷயத்தில் ஹெஜ் பண்ணி ஒரு பாரோ பண்ணி அதிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிறீங்க ஸோ அப்போ என்னாவது உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் இதே வந்து இது பாசிட்டிவாக இருக்கும்போது ஐம்பதாயிரரூவா இதே வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற ஷேர் ஐம்பதாயிரூ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இதை எல்லோரும் ஃப்யூச்சரில் வாங்கினா லாபம் கிடைக்கும் அப்படின்னா எல்லாருமே அதில் வாங்கியிருப்பாங்க அதில் வந்து ஒன்றுமே நஷ்டம் வராதுங்கிறது கிடையாது பெரிய லெவலில் பாதிப்பும் ஃப்யூச்சரில் வரும் அது எப்படி பெரிய பெரிய லெவலில் வரும்ங்கிறதை நான் இப்போ சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஷேரை நீங்கள் டெலிவரியில் வாங்கும்போது ஐம்பதுட்டு ஆயிரம் ஐம்பதாயிரரூவா பணம் கொடுத்து ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க வச்சிட்டீங்க உள்ளே அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறி போச்சுன்னா லாபம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் ஆனால் அது ஏறாமல் அந்த ஆயரூவா ஷேர் பிரைஸ் வந்து எண்ணூறுரூவாய்க்கு வந்துடுச்சு எண்ணூறுவாய்க்கு வந்துச்சுன்னா இரநூறுவா நஷ்டம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பத்தாயிரரூபா உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நஷ்டமாக இருக்குது இப்போது அப்போது இது வந்து நான் ஷேரில் இந்த பத்தாயிரரூபா நஷ்டமாக இருந்தாலும் ஷேரை நீங்கள் டெலிவரி எடுத்ததுனால நீங்கள் ஷேரை விற்கலை ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது நோஷனல் லாஸ் தான் இருக்குது உங்களுக்கு இது வந்து ஒரு லாஸு உருவாக இருக்குது ஆனால் புக் ஆகலை அப்படிங்கிறதுல தான் வரும் ஆனால் இதே ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இப்போ அதே ஐம்பதாயிரரூவாவில் ஐநூறு லாட்டு லாட் உள்ள ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கிறீங்க ஸோ உங்களோடய ப்ரைஸ் வந்து நூறுரூவா ஏறும்போது உங்களோட லாபம் வந்து ஐம்பதாயிரரூபா போச்சு இதே வந்து இப்போ இரநூறுவா இறங்கிச்சின்னா உங்களோட நஷ்டம் ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா நஷ்டம் எப்படி வர முடியும் அப்படின்னிங்கன்னா முதல்ல வந்து ஐம்பதாயிரம் ரூபா வர்ற வரைக்கும் அந்த மார்ஜின் வர வரைக்கும் தான் அந்த ஸ்டாக் புரக்கூர் பொழுது பொறுத்துக்குவாங்க அடுத்த அதுவே வந்து டெய்லி மார்க் டு மார்க்கெட்டுங்கிறத கேட்பாங்க அந்த மார்க் டு மார்க்கெட் கட்டினா மட்டும்தான் நீங்கள் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இது எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா ஃபியூச்சர் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது நீங்கள் ரெண்டுத்தையும் ரெண்டுத்துலேயுமே ஒரு முக்கிய ப்ளஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்குது ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதோட தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த ஃபியூச்சரை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவை பயனுள்ளதாக இருந்தது போல் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் அவை பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கும் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிப்பது கற்றலும் கற்பித்தலும் வணக்கம் நேர்களே அதாவது நாம் வாழ்கிற அதே சமகாலத்தில் வாழ்ந்து சாதனை படைத்த சில மனிதர்களை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மனிதர் ஒருத்தரை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் தெரு ஓரங்களில் ஒரு நாடோடி மாதிரி வாழ்க்கையை தொடங்கி ஒரு கட்டத்தில் தேசத்தையே ஆளக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்தவராக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தியவர் உலகளாவிய போட்டிகளில் பனிரெண்டு முதல் முறை பன்னிரெண்டு முறை சர்வதேச பட்டங்களை வென்றவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் பேர் வந்து மேனி பக்யாவ் அப்படின்றது பேர் எம்ஏஎன்என்ஒய் என்என்ஒய் பிஏசிகே யுஐஏஏ மேனி பக்யாவ் அப்படின்றது பேர் வித்தியாசமாக இருக்கும் குத்துச்சண்டை வீரர் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் குத்துச்சண்டை வீரர் இந்த பாக்ஸிங் அப்படின்லாம் சொல்கிறோம்ல இதில் வந்து மொத்தம் பனிரெண்டு சர்வதேச பட்டங்கள் உலகத்திலே இதுவரை இவ்வளோ சர்வதேச கோப்பைகளை யாருமே வென்றது இல்லையா அந்த போட்டியில் என்ன சொல்லப்போனால் எந்த ஒரு தடகள போட்டியிலையுமே பனிரெண்டு சர்வதேச கோப்பைகளை வென்றவர்கள் யாருமே இல்லையா எட்டு முறை கோப்பைகளை வென்றவர்களுக்கு பேர் வந்து ஆக்டப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இந்த ஆக்டப்பிள் பட்டத்தை பெற்றவங்களே ரெண்டு பேர் தான் ஒன்று இந்த மேன்னி பக்யாவ் இன்னொருத்தர் மைக்கேல் ஃபில்பே அப்படின்னு நீச்சல் போட்டிக்காக வெற்றி பெற்றவர் இவங்க தான் ரெண்டு பேர் இந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு வீரர் இவர் இவரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போலாம் இவருடைய வாழ்க்கை வரலாறு முதலிருந்து பார்ப்போம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தவர் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆறு பேர் குழந்தைகள் அம்மா அப்பா ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில வந்து பிரச்சனையின் காரணமாக அவங்க வந்து பிரிஞ்சிட்றாங்க அம்மாவால் வளர்க்கப்பட்டவர் இந்த ஆறாவது பிள்ளையில் இவர் வந்து நான்காவது பிள்ளை குடும்பத்தில் வறுமை காரணமாக பள்ளி கூட படிப்பை நம்மளால் அவரால் தொடர்ந்து படிக்க முடியலை அதனால் பள்ளிக்கூடத்தை படிப்பை பார்த்து நீ வீட்டில் வறுமை காரணமாக திருவூரங்களையே சுற்றி தருகிறார் ராத்திரிலாம் பிளாட்ஃபாரத்திலே தூங்கியிருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாலாம் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா கண்டர்ந்து நமக்கு தண்ணியே வந்துடும் குளிரில் போத்திக்க கூட போர்வை இல்லாமல் ஒரு உள்ளன் துணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கார் இன்றைக்கு அவர் திரும்பி பார்க்குறப்ப இதுதான் என் வெற்றிக்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம் இதுதான் எனக்குள்ளே ஒரு வெறிய கிளப்பி இருக்கலாம் அப்படின்னு கூட அதை ஒரு பெருமையோட குறிப்பிடாரு வருத்தத்தோடையோ ரொம்ப ஐயோ நான் இப்படி கஷ்டப்பட்டேனே அப்படின்லாம் ஒரு சுய இறக்கத்தோடையெல்லாம் சொல்லலை அது வந்து ஒரு பெருமையோடு தான் பார்க்குறாரு இதுதான் எனக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்ததுன்னு யோசித்து பாருங்கள் நம்ம எத்தனை பேர் அப்படி வந்து நம்முடைய கடந்த காலத்தை பார்க்குற போது சார் நான் அதெல்லாம் எழுந்துட்டேப்பா இது மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு தான் நம்ம சுயபச்சாதத்தோடு பேசுவோம் ஆனால் இவர் அப்படி இல்லை இப்படிலாம் இருந்த காரணத்தால் தான் எனக்குள்ளே ஒரு வெறி கிளம்பி அது சாதிக்கணும் சாதிக்கின்ற ஒரு வெறி கிளம்பி அப்படின்றார் அதுதான் அவர் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதையுமே ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தில் பார்க்கக்கூடிய மனிதர் பிளாட்ஃபாரத்திலே தெரிஞ்சிருக்காரு அங்கே வந்து ஒரு குத்துச்சண்டை கிளம்புறது நிறைய பேர் வந்து பயிற்சி எடுக்கிறத பார்த்து இவருக்கு ஒரு ஆசை வந்து சும்மா இவரே பண்ணி 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 குத்துச்சண்டையெல்லாம் இவரே ட்ரெயில் எடுத்து பார்த்து அதை பார்த்து ஒரு கோச் இவரை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்து அப்புறம் அரசனுடைய ஆதரவோட போட்டிகளுக்கு அனுப்பி அப்படி ஜெயிக்க தொடங்குறார் பதினான்காவது வயதில் தான் குத்துச்சண்டை போட்டியை கற்றுக்க தொடங்குறார் கிட்ட பார்த்திங்கன்னா பதினேழாவது ஆண்டிலேயே தேசிய அளவில் போட்டிகளில் பங்கேற்க தொடங்குறார் பதினெட்டாவது ஆண்டிலேயே நிறைய வந்து வெற்றிகளை குவிக்க தொடங்குறார் மேனி பக்யாவ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாரு தேச அளவில் வளர்ந்து சர்வதேச அளவுக்கு புகழ் பெறாரு அந்த ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு அரசும் அவருக்கு நிறைய உதவிகள் பண்ணுது அவர் வந்து இந்த மாதிரி பன்னிரெண்டு முறை சர்வதேச கோப்பைகளை வென்றிருக்கார் அவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைட்டர் ஆஃப் த டிகேட் அப்படின்னு இரண்டாயிரங்களில் அந்த இரண்டாயிரம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குள்ளே ஃபைட்டர் ஆஃப் த டிகேட் அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தை பாக்ஸிங் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா அவருக்கு வழங்கியிருக்கு அப்படி ஒரு மிகச்சிறந்த சண்டையாளர் போட்டியாளர் குத்துச்சண்டை வீரர் அதாவது வந்து இவர் வாங்கின கோப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண கோப்பையில் சர்வதேச அளவில் உலக பெற்ற இந்த பாக்ஸிங் அப்படின்னா இவங்க தான் உலக புகழ்பெற்ற அமைப்புன்னு ஒரு நான்கு அமைப்பு இருக்காங்க டபுள்யூ ஓன்னு ஒரு அமைப்பு அதாவது வேர்ல்டு பாக்ஸிங் ஆர்கனைசேஷன் அப்புறம் வேர்ல்டு பாக்ஸிங் அசோசியேஷன் அப்புறம் வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் அப்புறம் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் ஃபெடரேஷன் இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது இது போக தி ரிங்ஸ் ஒரு அமைப்பு இப்படி இந்த ஐந்து இருந்துமே வெவ்வேறு இடைப்பிரிவுகளில் பன்னிரெண்டு பட்டங்களை வென்றிருக்கார் அஞ்சு முறை லீனியல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு எயித்து டிவிஷன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன் வாங்கியிருக்காரு இப்படி பல பட்டங்கள் அவரை தேடி தேடி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு நம்மளும் அரசியலில் போகலாமே அரசியல் இறங்கலாமே ரெண்டாயிரத்தி ஏழில் முதன் முதல்ல ஃபிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுறாரு போட்டியிட்டு தோல்வியை தழுவுகிறார் இவரை எதிர்த்து நின்று ஜெயித்த வேட்பாளர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு மேன்னி பக்கியாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியே என் தொகுதி மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சது அதனால் அவரை தொடர்ந்து நீங்கள் பாக்ஸிங்கே விளையாடுங்க அரசியலுக்கு வர வேணாம் உங்கள் பாக்ஸிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பாக்ஸிங்கே திரும்ப அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்தவர் மேனி பக்யாவ் இருந்தாலும் குழப்ப ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திரும்ப தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அதாவது இப்போ நடப்பில் அவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய செனட்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இப்போதைக்கு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கவிருக்கிற ஃபிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு மிகத் தகுந்த சரியான மனிதர் மேனி பக்யாவ் டாப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்தளவுக்கு பெருமை வாய்ந்தவர் யார் கண்டா இவருடைய பேர் பரிந்துரைக்கப்பட்டு இவருக்கு மக்கள் வாக்களித்தால் இவர் கூட ஃபிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிபராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆதரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது யோசித்து பாருங்க நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு மனிதர் நாட்டையே ஆளுவதற்குரிய தகுதியை பெற்றிருக்காருனா சாதாரண விஷயமா ஒரு சாதாரண மனிதர் இல்லைங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பாக்ஸிங் வீரர் மட்டும் பார்க்க நிற்காதீங்க வந்து ஒரு அற்புதமான பேஸ்கெட் பிளேயரும் கூட பேஸ்கெட் பால் பிளேயரும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தன்னுடைய உடல்கட்டை தக்க வைத்துக்கணுன்றக்காக ரெண்டாவது போட்டி ஒன்று இருக்கணும்னு சொல்லி கோச் வலியுறுத்துறாங்க அப்போ தான் பேஸ்கெட் பாலு கிறங்குறாரு அதுலேயே ரொம்ப பிரமாதமாக விளையாண்டு தேச அளவில்லாம் பேஸ்கெட் பால் விளையாண்டு புகழ்பெறார் உலகத்திலேயே மிக அதிக பணம் சம்பாதித்த இரண்டாவது தடகள வீரர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புள்ளி வரப்படி ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட புள்ளி வரப்படி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உலக அளவில் அதிகம் பணம் எட்டிய இரண்டாவது தடகள வீரர் மேன்னி பக்யாவ் அந்தளவுக்கு பெரிய பணக்காரரும் கூட அது மட்டும் இல்லை இவருக்கு பன்முகத்தன்மைகள் ஒன்றுங்க இவர் ஒரு டிவி ஹோஸ்ட் தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்கார் தொலைக்காட்சிக்காக தயாரிக்கப்பட்ட ஒன்பது படங்களில் நடிச்சிருக்கார் நல்ல பாடகர் இப்படி பற்றி சொல்லிகிட்டே போகலாம் இவருடைய பன்முகத்தன்மைகளை நிறைய குறிப்பிட்டுக்கிட்டே போகலாம் ஒரு அற்புதமான மாமனிதர் மேன்னி பக்யாவ் இவர் சொல்கிற விஷயம் தான் வாழ்க்கையில் உங்களுக்கென்று சில தோல்விகள் ஏற்படலாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சில சிக்கல்கள் ஏற்படலாம் எதுவுமே நன்மைக்குத்தான் எல்லாமே உங்களை வளர்த்து எடுப்பதற்காக வருபவை அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் அதில் வந்து ஐயோ எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் ரொம்ப ஈவிரக்கம் பார்த்து நீங்கள் நீங்களே குறுகி கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் தாழ்வுமான பான்மை அடைய வேண்டியதில்லை அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு தொடர்ந்து முன்னேறினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதுக்கு நான் ஒரு உதாரணம் என்கிறார் மேன்னி பக்யாவ் பாருங்கள் நாம் வாழ்கிற அதே சம இதே சூழலில் இதே விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர் நாற்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பிறந்தவர் பாருங்கள் நாற்பது ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சாதனையை உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்றால் உண்மையிலே நம்ம பாராட்டணுங்க அவர் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது முதல்ல குறைஞ்சபட்சம் அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிச்சிங்கனாலே தெரியும் மேனி பக்யாவ் எவ்வளோ சிறந்த மனிதர் என்று அவரிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம் நாமும் வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம் நன்றி வணக்கம் முன்னேற்றத்தை தடுக்கும் படுகுழிகள் மேட்டுக்குடியினரால் நம்மை நேரடியாக எதிர்க்க முடியவில்லை முடியவும் முடியாது ஆகவே நமது வீரத்தை ஏற்கனவே முன்னேறியவர்கள் நமக்கு எதிராகவே நம்மை கொண்டே தூண்டிவிடுகிறார்கள் இதை ஆறாமற யோசித்துப் பார்த்தால் உண்மை விளங்கும் யானையை பிடிக்க குழி வெட்டி இலை தடைகளை மேலாக மூடி வைப்பார்கள் அதை சமதரை என்று எண்ணி யானைகள் அந்த இடத்திற்குள் வந்து குழிக்குள் விழும் அதுபோல நம்மை வீழ்த்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றத்தை தடுக்க படுகுழிகள் வெட்டப்படுகின்றன விழிப்புணர்ச்சியோடு இருந்து இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும்